श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्तुगुरुपरम्पराये नमः. இப்போ இந்த அனாரத்தகாரி அதிகரணத்துல போன முதல் ஸ்லோகத்துல பொதுவா பூர்வபக்ஷ சித்தாந்தம் சொல்லிவிட்டார். அதாவது பிராரப்த கர்மா இந்த உபாசனத்தினால போகுமா போகாதா அப்படின்னு கேட்டுண்டு போகும் அப்படின்னு பூர்வபக்ஷி. சித்தார்த்தியோ போகாது. ஏன் அப்படின்னாக்க நம்ம கர்மாவெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குமே, அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பிராரத கர்ம கணக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வித்திய ஆரம்பிக்கச்சேவே. அப்ப அவைகள்லாம் அனுவர்த்திக்கவே கூடாது, சுகதுக்கம்னா வரக்கூடாது நமக்கு. ஆனா லோகத்துல இருக்கு இது பிரத்யக்ஷ பாதம், அனுமான பாதம், காரியகாரணம். காரியம் நிச்சயம் காரணம் இருக்கணும், அதனால அனுமான பாதம் பூர்வபக்ஷ ரீத்தியா சொன்னாக்கா. அதே மாதிரி ஸ்ருதி பாதம், சகலேமம் வர்த்தன் யாவதாயம் பிரம்மலோகம் அபிசம்பத்திதே எனது புனராவர்த்ததுன்னா வாக்கியம் இருக்கு. அவன் இந்த ஜீவனை எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் அவன் பண்ணிட்டு இருக்கணும் இந்த கர்மாக்கள் எல்லாம். அதன் பிறகுதான் உபாதனம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. அது மாதிரி தசு தாவதே விதம் யாவண்ணி விமோக்ஷன்லாம் இருக்கு. அப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இது அனாரத்த காரியம் உண்டுதான் போகும், ஆரத்த காரியம்ன்றது போகவே போகாது, அது அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் முடிஞ்சுது. இப்ப என்னன்னா திருப்பி ஆக்ஷேபம் பண்ற பூர்வபக்ஷிகள் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல. லோகத்துல நாம வந்து எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. முக்காவது இதுக்கெல்லாம் இந்த பித்ருதோஷம் இந்த மாதிரிலாம் தோஷம் தான் நிறைய இருக்கும். அதனாலதான் இப்ப திருப்பூர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா போறோம், நிறைய வாத்தியார்கள் அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா திரஹோமம் தான் பண்ணி வச்சுட்டு இருப்பா. ஏன்னா அது பிராயசித்தம், சர்வ பிராயசித்தமாது திரஹோமம் பண்றதுன்றது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சமுத்திர சேத்து ஸ்நானம் பண்றது ஒரு விசேஷம், திரஹோமம் பண்றது ஒரு விசேஷம். அதே மாதிரியாக அங்க வந்து தானம் பண்றது விசேஷம். இந்த மாதிரி எத்தனையோ பிராயசித்தங்கள், இந்த பிராயசித்தங்கள்லாம் அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அதனால பிராரப்த கர்மா கூட போயிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். என்னன்னா ரோகம் வருது, உடம்பு வருது, ஜரம் வருது, இந்த மாதிரி சமயங்கள்லாம் அப்போ அதுக்கு பிராயசித்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் பிராயசித்தம் இருக்கு. மந்திரத்தினால போகலாம், மந்திரத்தினால எல்லாம் போகும். ஜென்மாந்திரகிருதம் பாபம் யாதி ரூபே நபாததே தச்சாந்தி ஔஷதைர் தானைஹி ஜபஹோமார்ச்சனாதிபிஹி. ஜென்மாந்திரகிருதம் பாபம், நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கோம், அந்த பாபம் தான் வியாதி ரூபேன பாதத்தை, வியாதி ஆவறது, எத்தனையோ கஷ்டங்கள்லாம் நமக்கு கொடுக்கறது, எவ்வளவோ கஷ்டமா கொடுக்கறது. அவைகள்லாம் சாந்தி எப்படி அடையும் அப்படின்னாக்க ஔஷதை மருந்து கொண்டு இது பண்ணலாம், தானை தானம் கொடுக்கலாம், ஜபம் பண்ணலாம், மந்திர ஜபம் சுதர்சன மந்திரம், அது மாதிரி ஷடாட்சரி துவாசாட்சரி அட்டாட்சரி துவயம் சர்மஸ்தம் இதெல்லாம் அவ்வளவு படத்து கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். அதனால ஜபம் மாதிரி ஹோமம் பெருமாளுக்கு அர்ச்சனை, அப்புறம் கோயிலில் வந்து கைங்கரியம் பண்ணுறது, அதன் மாதிரி பகவானுடைய நாமாக்கள்லாம் கீர்த்தனை பண்ணுறது, அதெல்லாம் கேட்கறது, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இவைகள்னால சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப பாருங்க ஜன்மாந்திரகிருதம் பாபம் அது வந்து ஆரம்பிச்சுடுத்து, நமக்கு பலன் பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு. பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னாக்க அப்போ அந்த பிராரத்த கர்மா
நாம் எப்படி போகணும்னு இது மாதிரி பிராயசித்தோம். ஜுரம் வந்தது பாபத்தினாலதான் வந்தது. அது பாபத்தினால், அந்த பாபம் நம்ம பண்ண பாபமானது நமக்கு ஜுரத்தை கொடுத்தது. அப்ப அது பிராரத்த கர்மா, பிராரத்த கர்மானுடைய பலன் தான் ஜுரமா வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், மருந்து சாப்பிடு. மருந்து சாப்பிட்டாக்க அது போகும், அல்லது தானம் பண்ணினா போயிடும். ரொம்ப பெரிய பெரிய வியாதி எல்லாம் வந்ததுன்னாக்க நல்ல பக்தியோட நல்ல பாத்திரத்தை நல்ல வியக்தியை கூப்பிட்டு அவளுக்கு தானம் சமர்ப்பிச்சோன்னாக்கா அப்போ அந்த அந்த வியாதி போகும். ஜபம் பண்ணினா போகும், ஹோமம் பண்ணா போகும், அர்ச்சனை பண்ணா போகும்னு இருக்கு. அப்ப என்ன எடுத்து பிராயசித்தம் பண்ணினாக்க இந்த பிராரத்த கர்மாவானது போயிடும் அப்படின்னு தான் இருக்கு. அதனால நீ போகாதுன்னு இப்படி சொல்வ, நீ நல்லதான் பண்ணிட்டு இருக்குமே, நெச்சு இப்படி ஜபம் பண்றோம், நெச்சு இப்படி மருந்து சாப்பிட்றத பாக்குறோம், உடம்பு சரியில்லை. நேற்று என்ன சொன்னேன், எனக்கு இடுப்பு பிடிச்சுட்டு இருத்தோ, மூச்சை பிடிச்சுட்டு இருத்தோ, அப்படியே அந்த தசை பிடிப்பு தசை பிடிச்சுட்டு இருத்து. அதுக்கு ஏதோ ஊசி போட்டா மாத்திரை கொடுத்தா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரெண்டு நாளாக நான் திரு நேற்றைய திருப்பி போயிருக்க வேண்டியவன் நாளைக்கு அடுத்தால் தான் பிடிச்சிக்கிட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாத்திரை சாப்பிடவே ஊசி போடுவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு இல்லையா. அதனால ஒரு பிராரத்த கர்மா கூட பிராயசித்தம் பண்ணா கழியறதுன்னு இருக்கே, அதை லோகத்தில் பார்க்குறோம், பிரமாணமும் இருக்கு, பிரமாணமும் அது மாதிரி இருக்குது. எத்தனை விஷயங்கள் இங்கே வந்து ரோகாதி அப்படின்னு சொல்றீங்க, ஜுரம் வருது, வியாதிகள் வருது. ஆதிசத்தினால களத்திரன், களத்திரம் ஆம்பியாள் குணம் சரியில்லை, இல்லை ஆம்பியாளுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஆம்பியாளோட ப்ராப்ளம் எத்தனையோ வரும். அந்த மாதிரி புத்திரன், பந்துக்கள், இந்த மாதிரி மரணம், பரிபவம், அவமானம், அது மாதிரி தானம், பூமி, பூமியை எத்தனை போடுவாங்கன்னா திருடன் போயிடுவோம், பூமியை திருடன் போயிடுவானாக்க ஏமாத்தி வாங்கிட்டு போவார். நிறைய நடக்கிறது, நம்ம எவ்வளவோ பார்க்குறோம். திருடிட்டு போறா அடையனுக்கே 3 வருஷம், 2019 எக்கச்சக்க பணம், கிட்டத்தட்ட 14 சவரன் நகை எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருந்தா காஞ்சிபுரம் ஆற்றுல உடச்சி எடுத்துன்னு போயிட்டான். எத்தனையோ போகும். இதுக்கெல்லாம் பிராயசித்தெல்லாம் இருக்கு. இந்த பாவங்களுக்கெல்லாம் தானம், அர்ச்சனை, ஜபம், ஹோமம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது லோகத்தில் அதெல்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, பெருமாள் சொல்றான், பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லி பரித்ராணாய சாதுனாம் விநாயகாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி விவேகியன்னு அனுகிரகிக்கலாம் பெருமாள், என்னுடைய அவதார ரகசியம் இது அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு பெருமாள் சொல்ற, ஜென்ம கர்ம ஜமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதம் தியக்த்வா தேகம் புனர் ஜென்ம நைதி மாமே திசோர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பெருமாள் உபதேசிக்கிறான். என்னுடைய ஜென்மா என்ன, என்னுடைய கர்மா என்ன, அதாவது என்னுடைய அவதாரத்தையோ அது மாதிரி என்னுடைய சேஷ்டிதங்களையோ அவைகளெல்லாம் அது திவ்யமானது, அப்ராகிருதமானது. அதை எவனொருவன் தத்துவத்தோட உண்மையா தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, தேகம் தெக்துவா, தேகத்தை விட்டுடுவான். தேகத்தை விட்டுட்டாக்கா புனர் ஜென்ம ந ஏத்தி, திரும்ப அவனுக்கு ஜென்மாவே வராது, சம்சார பிராப்தி வராது. பின்ன என்ன வரும், மாம் ஏத்தி சகா, ஏத்தின்னா அடைகிறான், என்னையே அடைஞ்சிடுவான். பெருமாளுடைய ஜென்மம் அவதாரம், பெருமாளுடைய சேஷ்டிதங்கள் அவையெல்லாம் திவ்யமா இருக்குது. அதெல்லாம் யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ எல்லாம் பெருமாளுடைய தெய்வங்கள் விக்கிரகம், பெருமாளுடைய திவ்யமான சேஷ்டிதங்கள், பெருமாளுடைய திவ்யமான அவதாரங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் யார் உண்மையா தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த தேகத்தை விட்டுடுவான். தேகத்தை விட்டுட்டா என்ன ஆகும், திரும்ப புனர் ஜென்மம் கிடைக்காது, வேற என்ன கிடைக்கும், பெருமாளே கிடைச்சிருப்பேன். அதான் பெருமாளுடைய திவ்யமான அவதாரம் என்ன, பெருமாளுடைய திவ்யமான சேஷ்டிதங்கள் என்ன, பெருமாளுடைய திவ்யமான திருவயணி என்ன, இதெல்லாம் தத்துவமா யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது, இந்த தேகத்தை விட்டுடுவான். இப்ப இதெல்லாம் பிராரத்த கர்மா தானே, பெருமாளுடைய இதை நம்ம தெரிஞ்சின்றாலே உபாதனம் என்ன நடத்தும்,
அப்ப இவைகள்லாம் போயிடும் பிராயசித்தமா சொல்றே சொல்றிருக்கிற சமயத்துல இதெல்லாம் வந்து பிராரத்த கர்மா போகாது அப்படின்னு நீ சொல்றது எப்படி வரும் அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அவன் அதனால பெருமாளே சொல்றிருக்க, ஆகவே ஆரப்த காரியம் பிராரப்த கர்மா, அந்த பிராரப்த கர்மாவானது போகவே போகாது அனுபவிக்க நாசியம் அப்படின்னு நீ சொல்றது தவறானது. நீங்க சொல்ற பல அனுபவ நீதி நீங்க சொல்றீங்க, பலத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது தப்புன்னு தோன்றது. அது சர்வாத்மனா சரி என்ன அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சாய்க்கிற இங்க இவரு கர்மா உண்மை, நீ சொல்றது சரி. ஏன்னா இந்த மாதிரி பிராயசித்தங்கள்லாம் இருக்குது. இப்ப நாங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றோம், பிராயசித்தம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு எல்லாம் போயிடும், அதை நாங்க ஒத்துக்கிறோம். யாரு பிராயசித்தம் பண்ணலையோ அவளுக்கு பல நியமம் உண்டு. தப்பு பண்ணினான், தப்பு பண்ணினாக்கா அதுக்கு பிராயசித்தத்தை அனுப்பிச்சே ஆகணும். பிராயசித்தத்தை அனுப்பிச்சாத்தான் அவனுக்கு இது வரும், இந்த பாபங்கள்லாம் ஒட்டாம நாசத்தை அடையும். பிராயசத்தையும் ஒருத்தன் பண்ணாம இருக்கான், அந்த மாதிரி சமயத்துல இந்த கர்மா இருந்ததுன்னாக்க அந்த கர்மா அனுவர்த்திச்சுட்டு தான் இருக்கும். யாரு பிராயசத்தம் பண்ணினானோ அவனுக்கு அனுவர்த்திக்காது. இதுதான் சூத்திரதாரருடைய திருவுள்ளம். பிராயசத்தம் பண்ணவாளுக்கெல்லாம் நாங்க போகாதுன்னு சொல்லல, பிராயசித்தம் பண்ணவாளுக்கும் போயிடும், அதனால விரோதம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் இங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இத கூட பிராரப்த கர்மா போகுமா போகாதா அப்படின்னு விசாரணை வரைச்ச உத்தமர் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, நம்ம ஆதி பரதர் மான் ஜடபரதர் அந்த உபாத்தியானத்தை சேவிச்சிருக்கோம், அந்த மாதிரி பின்னாடி அதிகம் நான் வரப்போறது எந்த ஜென்மாவில இந்த இது போகும்னு யாருக்கும் தெரியாது. இந்த உடம்புல இருந்து போயிடுவோமா, உபாசனத்தை இந்த ஜென்மாவில ஆரம்பிச்சோம், இந்த உடம்புல இதே உடம்புனாலேயே நம்ம போயிடுவோமா, அல்லது அது வேற எந்த ஜென்மாவிலுடையமோ அப்பதானா அப்படின்னு கேள்வி கேட்க போற வேற அதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணத்துல பதினோராவது அதிகரணத்துல இப்ப ஒன்பதாவது அதிகரணம் சேவிச்சுட்டு இருக்கோம், பதினோராவது அதிகரணத்துல அது வளர்ந்தது. அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு, இவ எவ்வளவு இருந்தாலும் பிரார்த்தகமா போகாது, ஏன்னா இல்லைன்னா அந்த ஜென்மாக்களே வேண்டாமே, அந்த அதிகரணமே வேண்டாம் ஆயிடும். இப்ப இவன் பிராயசத்தை இப்பயே பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப பிரார்த்தகமா போயிடும், அதனால இந்த ஜென்மாவிலேயே எல்லாம் சரியா போயிடும். எந்த ஜென்மாவோட உபாசனத்தை ஆரம்பிக்கிறவனோ அந்த ஜென்மாவிலேயே போயிடுவோம்னு சிந்திச்சிடும். அதனால ஒரு நியதி வச்சுட்டு தான் ஆகணும். அதனால சுவாமி திருவுள்ளம் என்னன்னாக்க, அந்த எந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறனோ அதுக்கு ஏத்த மாதிரி சரியான பிராயசித்தம் பண்ணணும், அப்படி பண்ணினாத்தான் அது நாசத்தை அடையும், இல்லாத போனா நாசத்தை அடையவே அடையாது. அதனால இந்த மாதிரி கிரமம் வச்சுக்கணும். உத்தமர் சுவாமி திருவுள்ளம் பிராரப்த கர்மான்றது உண்மை, அது படுத்தும், அது அனுபவிச்சுதான் அதை தீர்க்க முடியும். இதுல ரெண்டு கர்மாவும் போறது, பிராரப்த கர்மா சஞ்சீவ கர்மா போறதுன்றது சரணாகதி விஷயத்துல இருக்கு. ஆனால் பக்தியோக நிஷ்டனுக்கோ அனுபவீக நாசியம்தான் சித்தாந்தம் பண்றோம். அதனால இங்க பிராயசித்தம் பண்றதுன்றது இருக்கு, அதனால இருக்கு பிராயசித்தம் பண்ணா இது மாதிரி போகும்னு இருக்கு. அது எப்பேற்பட்ட பிராயசித்தம்னு நம்ம நிஷ்கர்ஷம் பண்ணிக்கணும். பெருமநாதம் ஜபம் பண்றேன் பத்து நூறு காயத்ரி பண்றேன் எனக்கு எல்லாம் போயிடுமான்னு கேட்கக்கூடாது. அதாவது என்னென்ன கர்மா பண்ணணுமோ நம்ம எவ்வளவோ பண்ணி வச்சிருப்போம், எப்பேற்பட்ட கர்மாக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஆரம்பிச்சு இதெல்லாம் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எந்த கர்மா எந்த பலனை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரியாது. லோகத்துல பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்,
அந்த கட்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் பிராயசித்தம் பண்ணினேன்னாக்கா எனக்கு இது போயிடும், எனக்கு வந்து இந்த துக்கங்கள்லாம் போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா அதுக்கேத்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு சுத்தமாக ஒழுங்கா பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா? அதனால அதுவும் தோஷத்தோட கூடினதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி தான் அடிக்குமே தவிர்த்து நமக்கு அது போகாது. அதனால பிராரப்த கர்மாங்கிறது ரொம்ப கடினமானது. இந்த கடினமான பிராரப்த கர்மாவை யாராலையும் மீண்டு வர முடியாது. ஆகவே அதுக்கு பிராயசித்தம் பண்றதுன்றது ரொம்ப சிரமம். அப்படி பிராயசித்தம் பண்ணினானியாகள் அவனுக்கு அது போகும். அப்படி பிராயசித்தம் அந்த மாதிரி பண்ணலைன்னாக்க அந்த பிராரப்த கர்மம் அனுபவிச்சே தீரணும். இப்போ இவர் திருப்பி விஷயத்து வாங்கோ, ஆதிபரதர் அவர் உபாசனை ஆரம்பிச்சுட்டார். உபாசனை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மானம் பிடிச்சார், மானையே சந்திரமணின்னு இருந்தார். அதனால இவருக்கு ஜென்மா முடிஞ்சிருச்சு, அந்த ஜென்மாவில் உபாசனம் முடியல, திரும்ப மானா பிறந்தார். ஆனால் உபாசனத்தினுடைய வைபவத்தினால அவருக்கு அந்த பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருந்தது. திரும்ப ஒரு பிராமண குலத்தில் பிறக்கிறார், பிறந்து உபாசனத்தை அனுஷ்டிக்கிறார். அவர் அனுஷ்டிச்சு கடைசியில் மோட்சத்தை அடைஞ்சேன்னுட்டு நான் விஷ்ணு புராணத்தில் செய்திருக்கிறோம். அதனால இப்ப என்ன, இந்த மாதிரி மகான்கள்லாம் கூட சரி, அவன் மூணு ஜென்மாவை எடுத்துட்டு வர்றவர். உபாசனை ஆரம்பிச்ச ஜென்மா ஒண்ணு, மான் ஜென்மா ஒண்ணு, ஜடபிரத ஜென்மா ஒண்ணு. அந்த மாதிரி சௌபரி மகாயோகி. ஆனால் அவரும் என்ன பண்ண, லௌகிக விஷயத்திலேயே ஆசைப்பட்டார். மீனை பார்த்து நானும் இந்த மாதிரி நிறைய பெரிய குடும்பஸ்தனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு 50 பொண்களை கல்யாணம் பண்ணிட்டு தலா 4 குழந்தையை விட்டுண்டு 200 குழந்தைகளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி வந்தது, ஐயோ என் காலத்தெல்லாம் வெத்தமாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போறாரு. இந்த மாதிரி எத்தனை எவ்வளவு, அதனால பிராரப்த கர்மாங்கிறது ரொம்ப 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 கடுமையானது. சந்தித கர்மாவோ பணம் கொடுக்க ஆரம்பிக்கல, அதனால அவைகள் போறதா போலையா அப்படின்ற பிரச்சனையில இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்க அது கடினமான பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சாக்க அவைகள் போகும். அது இல்லைன்னாக்க பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் அதை தீர்க்கணும். சரணாகதி யார் பண்ணானோ அவனுக்கு அப்படி இல்லை, எப்படியா இருந்தாலும் ரெண்டு கர்மாவும் போயிடும், சஞ்சித கர்மாவும் போயிடும், பிராரப்த கர்மா அதுவும் போயிடும். அதனால அவனுக்கு அது விரோதமே வராது. இந்த விஷயத்துல மாத்திரம் இத மாதிரிதான், பிராயசித்தத்தை பண்ணினான்னாக்க அவனுக்கு இந்த இது ஒட்டாது. அதே பிராயசித்தம் பண்ணலையா பலமானது அவசியம் வரும், அதனோட பலத்தை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு சரணாகதனா இருந்தா கூட நம்ம பிரபன்னாள் நமக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது கூட அந்த பிராரப்த கர்மாவனுடைய சேடத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எது தேகாசானியம் சொன்னதுனால அந்த சமயத்துல எல்லாம் போயிடணும். நமக்கு நிம்மதியான விருதாநிதி பிரபக்தி பரியந்தம் வந்து பரியங்கத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இதுதான் சுத்தமான சுத்தம் பிரதாயம். அதனால இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறது இதுதான் சுவாரஸ்யம். ஏன்னா இதை வந்து பிராரப்தகமா பிராயசித்தத்தினாலேயே போயிடும் சொன்னாக்க ஏற்கனவே சொல்றோம், பிராயசித்தான் தபஸ்கர்மா பிரதானே தேஷாம் பதேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்ட்டு. அப்ப கிருஷ்ணானுஸ்மரணம் தான் இவெல்லாம் பண்றா பச்சோக நிஷ்டார், அதுதான் சர்வப்பிராயசித்தம். சர்வப்பிராயசித்தமா போயிட பிராரப்தகமாவும் போயிடும்னு சொல்லியிருக்கணும், ஆனா அப்படி சொல்லலையே. ஆனா அர்த்த காரியே வந்து பூர்வே தத்ததே அப்படின்னு தான் பண்றீங்க. அப்படி பண்றதுனால இது இங்க போகவே போகாது. அதனால பிராயசித்தத்தை ஒருத்தர் அனுப்பிச்சான்னாக்க போயிடும் அப்படின்னு சொல்றது கூட அதுக்கேத்த மாதிரி பிராயசித்தோன்னு ரொம்ப கஷ்ட கல்பனையில போகணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அது நடக்கும். ஆனால் அந்த மாதிரி கட்டப்பட்டு யாரும் பிராயசித்தத்தை அனுஷ்டிக்க மாட்டாள். ஆகவே அந்த பிராரப்த கர்மா போறதுன்றதே கொஞ்சம் சிரமந்தான், அதனால அனுபவீக நாசியமா இருக்கும்.
ஒழுங்கா பிரார்த்தித்தோம்னா தான் போகும். அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லோகம் பாருங்க, இது சாதாரணமான ஸ்லோகம், அதனாலதான் ரொம்ப சுலபம், சீக்கிரமா ஆகிறது. ஸ்லோகாத்யாரம்பகானாம் பிரசமன விதய சந்தி தானார்ச்சனாத்யாக பிரத்யேது ஸ்வாவதாராத்யபி விபுஹு அபுனர்ஜன்மதாமபி அகாயத் தஸ்மாத் ஆரம்பம் அதிசாரம். இத மாதிரி இருக்கிறது எல்லாம் அதிசாரம்னாக்கா பிரவருத்தியா இருக்கிறவங்களும் எல்லாம் அந்த மாதிரி இவைகள்லாம் பெரிய அதெல்லாம் பெரிய வியாதி, அது அதெல்லாம் வந்து வரும். ஆதிசப்தம் இங்க இருக்கு, அதனால ரிஷிங்கர் சங்கரர் தன்னுடைய பாரியா பத்னி விஷயம், புத்திரன் விஷயம், பந்துக்கள் விஷயம், அவளுடைய மரணங்கள், அப்புறம் பரிபவங்கள்லாம் அவமானப்படுறதெல்லாம் நித்தியப்படி யாருக்கையாவது அவமானம் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவமானம் வரும், எவனா சுச்சவன் அவளை பேசிட்டு போவான். இந்த அவமானங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கும் பிராயசித்தம் பெருமாள் நினைச்சுக்கோங்கோ, அதான் பிராயசித்தமே. முழுக்க முழுக்க திருப்பி திருப்பி அதான் சொல்லணும். அதனால பரிபவம் என்ன, தானம் ஐஸ்வர்யம், எல்லாரும் நம்ம பிறந்தண்ணிலேந்து ஏதாவது ஒரு பரிபவம் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி பணம், அந்த மாதிரி பூமி, இதெல்லாம் அபகரிப்பா. நான் அடையன் வந்து பணம் தான் சில இடத்துல சம்பாவனை பண்ணா வாங்கிக்கிறேன், சோமதானத்தி போனேன், உபநியாசம் பண்ணினேன், 2000 ரூபா கொடுத்தா வாங்கினேன். ஆனால் அது என் பாடம் சொல்றதுக்கு மாத்திரம் வாங்கிக்கிறது இல்லை. அதான் இந்த மாதிரி காலக்ஷேப விஷயங்கள்லாம் ஏன் அப்படின்னாக்கா, சுவாமி என்ன வாங்கிட்டு எனக்கு காலக்ஷேபம் சாதிச்சார், 10 ரூபா வச்சு சேவிச்சார் என் சுவாமிக்கு. அதுக்கு சுவாமி வந்து கஷ்டப்பட்டுட்டார், தனிக்கன் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்றீ அப்படின்னு. 1989 86 10 ரூபான்றது அது எனக்கு பெரிய விஷயம், அப்படி ஒரு கஷ்டம் குடும்பத்துல. அதை வச்சு சுவாமி பிச்சோம், அதுக்கு சுவாமி கஷ்டப்பட்டுடாச்சு, தனிக்கன் பண்ண வேண்டியதெல்லாம் நீ ஏன் பண்ற அப்படின்னு விட்டு. அதனால எதுக்கு சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் வாங்கிக்காம அனுகிரகிச்சார். இன்னும் பொறுத்த வரையும் நம்ம ஏதாவது பணம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபா வாங்கினா 700 ரூபா எதையா போயிடும். இதுவே தன அபகாரம் பண்ற மாதிரி தான், அபகரிக்கிற மாதிரி. அதனாலெல்லாம் பயம், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் பண விஷயத்துல. வாங்கி 4 பேருக்கு உபகாரம் பண்றதுன்றது பாருங்க, அது என்ன ஆகும். நாங்க வாங்கி வாங்கி வச்சிருந்திருந்தோம்னாக்கா அது திருப்பி பற்று விட்டுருவோம். அதனால தனம் அது அபகாரம் போகக்கூடாது. நமக்கு வந்ததா சமர்த்தமா இது பண்ணுங்கோ, அனுபவிங்கோ, குழந்தைகளுக்கு பண்ணிடுங்கோ, பண்ணுங்கோ, அவனுக்குதான். அந்த மாதிரி பூமி ஹானி, பூமி இருக்கு பாருங்கோ, அது ஹானமா ஹானி ஆயிடும். அதாவது திருடன் போயிடலாம், நம்ம பேர் தான் ஏமாத்தி எடுத்துன்னு போலாம், இந்த மாதிரி எத்தனையோ நடக்கும் லோகத்துல, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அது அத்தனையும் இருக்கிற இவைகள்லாம் இதெல்லாம் விபத்து மாதிரி. நமக்கு விபத்துன்னா ஆபத்து, கஷ்டம். இந்த பரம்பரான்றது விபத்து பரம்பரான்றது நமக்கு, இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு பாருங்க. நம்ம குடும்பங்கள்ல ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் சமாதானம் என்னதான் பண்றது அப்படின்னாக்கா, அந்த பாவங்களுக்கெல்லாம் தான அர்ச்சனாத்தியாக கோதானம் பண்ணலாம், பூதானம் பண்ணலாம், திலதானம் பண்ணலாம், ஹிரண்ய தானம் பண்ணலாம், சொர்ணம் அதை பண்ணலாம், வஸ்திரதானம். வஸ்திரம் இருக்க சர்வதேவத்தை அனைத்து தேவதைகளுக்கும் வஸ்திரமானது இருப்பிடமா இருக்கும், அதனால அது தானம் பண்ணலாம். ஏன்னா அன்னைக்கு சொன்ன பாருங்க, அம்பரமே தண்ணீரே சோரி அம்பரம் வஸ்திரத்தை கொடுக்குற நந்தகோபர். ஏன் அப்படின்னாக்கா, அது வந்து மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உபயோகப்படுறது, அதனால அது ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி அன்னதானம் பண்றது எத்தனை இருக்கு, அதனால இவைகள்லாம் கொடுத்தோம்னாக்கா அது ஆதிசத்துவத்தினால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
ஆனா கன்னிகாதானம் சொல்றது ரொம்ப விசேஷமா, உபயகுலம் விசுத்தம் கோடி கன்யா பிரதானம் அப்படிங்கிறார். ரெண்டு குலமும் சுத்தமா இருந்துட்டு அதுல கோடி கன்னிகைகளை பண்ணினானாக்க எவ்வளவு பலனோ அவ்வளவு பலனா அன்னதானம் பண்ணாக்கா. நகினை பகுதானம் அன்னதானியன துல்லியம், அன்னதானம் பண்றதுன்றது அவ்வளவு விசேஷம். தானம் அது எத்தனை தானங்கள், அன்னதானம் பண்றதுன்றது அவ்வளவு விசேஷம் அது. அதனால அதில் உண்டுதான் திருப்தின்னு அந்த சமயத்திலேயாவது உண்டாகிறது, எல்லா சமயத்திலும் உண்டாகிறதுல்ல. அந்த அன்னம் சாப்பிட்ற சமயத்த போரும் அளம் புத்தி போரும் என்னையும் சாப்பிட்டேன் போரும் அப்படின்னு சொல்றதுன்றது அந்த அன்னதானத்துல உண்டிதான் வர்றது, வேற எதையும் வர்றது கிடையாது. எவ்வளவு கொடுத்தா அந்த அவதி கிடையாது, ஒரு எல்லையே இல்லை. நீ எந்த விஷயத்திலையும் நம்ம எவ்வளவு பணம் நமக்கு கொடுத்தாலும் சரி, வாங்கிக்கிறது சந்தோஷப்பட்டாலும் இன்னொன்று நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்க்கறது இல்லை, பொத்தியார பார்க்கிறோம். அவளுக்கு இவ்வளோ வந்தது எனக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு தான். அவளைதான் ஒரு 5 ரூபாவது எனக்கு அதிகமாக வராதா அப்படி பார்த்தா தான் நமக்கு கௌரவம் புஷ்டி விஷயம். அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். இதனால தான் நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வர்றது. அந்த மாதிரி கஷ்டம் வராமல் இருக்கணும். இங்க வந்து சுவாமி வந்து பாருங்க, தான தோகாத்தி ஆரம்பகான அந்த மாதிரி இருக்கு. தான அர்ச்சனாத்தியாக அப்படின்ற தானம் அர்ச்சனை பண்றது பெருமாளுக்கு எவ்வளவு கோளவு நாம அர்ச்சனை பண்றோமோ, பெருமாளை சேவிக்கிறோம். அர்ச்சனை என்ன என்ன அர்த்தம், ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்றது. கோவிலில் போய் ஒரு அர்ச்சகர்கிட்ட போய் கொடுத்து பண்றது தான் அர்ச்சனைன்றது இங்க அர்த்தம் இல்லை. பெருமாளை நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். ஸ்தோத்திர பாடங்கள் சொல்றது, தர்ம சொல்லச்ச நாராயண நாராயணா 4 வாட்டி சொல்றது, அதுவே அர்ச்சனை. பகவான் நாமாக்களை சொல்லும் போகும், அதுக்கு பேர் தான் அர்ச்சனையே. கோயிலில் போய் பணத்தை கொடுத்து பண்ணாதான் அர்ச்சனைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் நிச்சயப்படி கோயில் போக முடியறதா, அல்லது எல்லாருக்கும் பணம் இருக்கா? அதனால அர்ச்சனம் அது நவவித பக்தி சொல்றோம் பாருங்கோ, நவவித பக்தி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ அப்படின்லாம் சொல்றோம் பாருங்கோ, அவைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு பார்க்கணும். அந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, ஆதிசத்தினால அழிஞர் தாய்க்கிறார். சகஸ்ரநாம ஜப்பம், சகஸ்ரநாம ஜப்பம் நிஜமா நாங்கெல்லாம் பிரத்யக்ஷமா 2-3 விஷயம் வச்சுட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். சகஸ்ரநாமம் சொன்னோம்னாக்க பிரத்யக்ஷ பலன் நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் சகஸ்ரநாமம் சொன்னாக்க தானா நமக்கு நல்லதுன்னா பிழைக்கிறது, கஷ்டம் போறது. அத மாதிரி சுவாமி தேசியன் அனுகிரகித்த தயாசதகம், திருவேங்கடமுனையாருடைய தயாசதகத்தை சொல்லி எவ்வளவோ பலன் அடைஞ்சிருக்கேன் அடியேன். அந்த மாதிரி சுதர்சன அஷ்டகம் இதெல்லாம் பாருங்க, ஒரு இதெல்லாம் ஜபம், இதுவே அர்ச்சனை, இதுவே ஜபம், இதுவே பாராயணம். இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு இந்த துக்கங்கள்னா போயிடும். அப்படின்னுட்டு பிரசவண விதையாக சந்தி, பிரசவனம்னாக்க அந்த பாபங்கள் எல்லாம் அடக்கிறது, நிவர்த்தி பண்றது, பாபங்கள் எல்லாம் போக்குடிக்கக்கூடிய விதையாக விதிகள் உபாயங்கள். நம்ம பண்ண பாபங்கள் அந்த பாபங்கள் பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அவைகளை போக்கடிக்கணும்னாக்க இந்த மாதிரி தானம் அர்ச்சனம் அது மாதிரி சகசனாம இது நவவித பக்தி இந்த மாதிரி எது எது முடியுமோ அதெல்லாம் இவைகள்லாம் அந்த பிராரத்த கர்மாவ போக்கடிக்கக்கூடிய உபாயங்கள். இதெல்லாம் சந்தி இதுதான் ஜென்மாந்தரகதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திஹி ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபிஹி அப்படின்னு ரிஷிகள்லாம் சுற்று போயிட்டா. இது ஒண்ணு இருக்கு. அது மாதிரி பெருமாள் சொல்ற ஸ்வ அவதாராத்யபி, பகவானுடைய அவதாரம் சத்தியமா இருக்கு, பகவானுடைய அவதாரம் திருமே அப்ராகிருதமா இருக்கு, பகவானுடைய அவதாரம் சாது சம்ரட்சணார்த்தம் இருக்கு, பகவானுடைய அவதாரம் அதர்மத்தை போக்கடிக்கிறதுக்கு இருக்கு, துஷ்டால சம்ஹரிக்கிறதுக்கோசரம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற
எவன ஒருவன் உண்மையா தெரிஞ்சுக்கிறானோ. சோ அவதாராத்யபி அஜக சுபாவத்வம். இதெல்லாம் அதாவது என்ன அர்த்தம், பெருமாளுடைய அவதாரம் என்ன, அங்க எப்படி இருந்தேரோ, ஸ்ரீகுண்டத்துல எப்படி எழுந்துள்ள இருந்தேரோ பெருமாள், அதே மாதிரியாகவே இங்கேயும் அதே சுபாவம், அதே திருவாபரணங்கள், அதே திவ்யாயுதங்கள், அதே திவ்ய திருமேனி, அந்த மாதிரியே எடுத்து நடந்துடுறேன் நான் பெருமாள். அந்தாமத்தன்பு செய்தன் ஆவிஜேரம்மானுக்கு அந்தாமவாள் முடி சங்கு ஆழினூள் ஆரமுல செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பன் திருவுடம்பே அப்படின்னு ஜொலிக்கிறதான், பல பழப்பிள்ளைன்னு ஜொலிக்கிறதான். அது எப்படி பழப்பிள்ளைன்னு ஜொலிக்கிறது, கறி கட்டையாச்சு அது. என்ன கருமேக வண்ணன், கார்மேக வண்ணன் அவன், அப்படிப்பட்டவனுக்கு கருமேகமா இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் எப்படி ஜொலிக்கிறதுன்னு கேட்டார். ஏன் ஜொலிக்காது, அங்க அவன் மாறல உட்கார்ந்துட்டு இருக்காள் ஒத்தி, அவனுடைய பிரகாசத்தினால அவனும் ஜொலிக்க ஆரம்பிச்சுக்கானாம். நீலதோய தமத்தேகே பாசுரா, அந்த மாதிரி அழக சுபாவம் அப்படி இருந்துள்ள இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சுத்த சுத்தம் இயக்கம், சுத்த சுத்தமா இருக்கு நமக்கெல்லாம், மிஸ்ர சுத்தம் நமக்கு, நம்ம உடம்புல ரஜோகுணமும் இருக்கு, தமோ குணமும் இருக்கு, சத்துவகுணமும் இருக்கு, எல்லாம் கலந்துருக்கு. அதனாலதான் சில சமயத்துல ரொம்ப நல்லவனா இருக்கும், சில சமயத்துல மகா துக்கனா மாறிடுறோம். கோபம் வந்ததுன்னா கண்ணு மணி தெரிய மாட்டேன்றது, லோகத்துல பாக்குறமே ஒரு கிரகிணி கிட்ட கோபம் வந்ததுன்னா கிரகிணியை கண்ணாமணன் வைக்கிறோம், கிரகிணியோ இன்னும் கண்ணாமணன் வைவா, பரஸ்பரம் எத்தனையோ வசது, குழந்தைகள்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறோம். இதெல்லாம் நமக்கு மிஸ்ர சத்தம், ஆனால் பகவானுக்கு சுத்த தத்துவம் அப்ராகிருதம் அர்த்தம். அது மாதிரி சுவேச்சா மாத்திர நிதானத்துவம் நமக்கெல்லாம் என்ன, கர்மகிருதமான நமக்கு பொறப்பு. நவக்தும் அபிஷக்கியதே நரகர்ப்ப வாசாதிகம் வபுஷ்ட பகுதாதுக்கம் நிபுண சிந்தனே தாதசங்கர அபிஜி சிவதர் சுவாமி. நம்மளால சொல்லவே முடியாது, நரகத்துல வசிக்கிறதும் கர்ப்பத்துல வசிக்கிறதும் ஒண்ணுதானா, ஏன்னாக்க வைராக்கியம் வரணும், எந்த வழியா போறோம், எந்த வழியா வெளில வரோம், அந்த கர்ப்பத்துல எப்படி சாப்பிட்டு இருக்கோம், அவங்க சாப்பிட்டது தாயார் சாப்பிட்றது அதுதான் நமக்கு ஆகாரமா வருது, எத்தனையோ கஷ்டம். இதை வந்து நான் சொல்ல உபநத பாஷகாரம் சாய்க்கிறேன், இந்த மாதிரிலாம் இருந்தாக்க இதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்டது நம்மளுடைய ஜென்மம். ஆனால் எம்பெருமானுடைய ஜென்மம் அப்படின்னாக்க தனக்கு வேண்டிருக்குண்டு அப்படிங்கிற நம்மாழ்வார், நம்ம எப்படி ஆசை பெருமாள் எப்படி ஆசைப்பட்டாரோ அதை மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டேரோ, அவருடைய இச்சையா இச்சா கிரகீதாபி மதோரு தேக அப்படிங்கிறது விஷ்ணுபுராணம். தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பெருமாள் கிரகிச்சுட்டேரோ, தன்னுடைய ஆசைப்பட்ட திருமேனி எடுத்துட்டேரான் அவர். இல்லாத போனா அக்க ஆமையா எப்படி வரலாம், அழுவாழக்கா சொல்ற, ஆனானாலுடையான் என்று அகதேவ் கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை மற்றவும் தானான மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணார் ஏனமுமாய் கற்கியாம் என்னும் கார்வண்ணனே. கிருஷ்ணனை பத்தி சொல்ற, அவன் எடுக்கிறது என்ன நடத்தான் அப்படின்னாக்க இந்த மாதிரி எத்தனை பாருங்க, வந்து மீனாய் ஆமையுமாய் சசிய அவதாரம் என்ன, கூர்ம அவதாரம் என்ன, நரசிங்கமுமாய் காணா, இது மாதிரி இது குரலாய், குரலாயினாக வாமன அவதாரம், வரா ஏனமுமாய் வரா அவதாரம், மகாவராகம் எப்பேற்பட்ட சேதவராகம், அது எப்பேற்பட்ட அவதாரம், அது ரொம்ப வசந்த அவதாரம். அந்த வரா அவதாரம் என்ன, வராக புராணம் நமக்கு வந்திருக்காது, வராக திரமசுத்தகமும் நமக்கு வந்திருக்காது, நம்ம நல்ல இதை அனுபவிச்சிருக்கோம். அதனால அந்த மாதிரி அவதாரங்கள்லாம் எடுக்கிறான், கற்கியாம் இன்னும் கார்மண்ணனை ஆனந்தமா எடுக்கிறான் அவன், அதனால அவனுடைய இச்சையினாலதான் வருது. அதெல்லாம் கூட எதுக்கு, இந்த மாதிரி சாது சம்ரக்ஷணம் இதுதான் உத்தேசமே, சாது சம்ரக்ஷணத்துக்கோசனம் வரான், கெட்டவாழெல்லாம் அடிக்கிறதுக்கோசனம் வரான். இந்த மாதிரி அவதார ரகசியத்தை அவதாராதின் இருக்குது அங்க ஸ்லோகத்துல, ஸ்வ அவதாராத்யபி அவதாரம் என்ன, அவதாரம் எப்படிப்பட்டது, அது எதுக்கோசரம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பிரத்யேது அதை தெரிஞ்சின்றவனுக்கு, த
தத்துவத்தோடு தெரிஞ்சிருந்தவனுக்குன்னு அர்த்தம். அந்த அதிகாரிக்கு அவன் அவன் அப்படிப்பட்டவன். அதுதான் அங்க சொல்றது அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சம்பவம் ஆத்மாயா அப்படின்னு வரும். சக்குன்னு மறந்து போடுது அந்த மூணாவது பாடம். மொத்தம் ஆத்ம மாயையா என்னுடைய ஆச்சரியமான சங்கல்பம், அதனால நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அவதாரத்தை நான் எடுக்கிறேன்னு பெருமாள் சாதிச்சிருக்காரு. அதனால இந்த வந்து யார் தெரிஞ்சுட்டாலோ கர்ம ஜென்ம கர்மச்சனே திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்துவதா தெக்துவா தேகம் போன ஜென்மை நைத்தி பாமேதி சோர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு பெருமாள் நாலாச்சு. இந்த மாதிரியாக பகவானுடைய அவதார ரகசியத்தை யார் தெரிஞ்சின்றானோ அவனுக்கு அபுனர் ஜென்மத்தை அமைப்பி அகாயத்து விபுகு விபுகு விபுவான எம்பெருமான் பகவான் அபுனர் காயத்தாம் அபுனர் ஜென்மத்தாம் புனர்ஜென்ம கிடையாது அப்படின்னுட்டு அகாயத்து பாடினர் கீதையில சொன்னார் பெருமாள். அதனால ஆரப்த காரியே நீ வந்து பிராரப்த கர்மாவில பல நியத்தி வச்சக வந்து ஏதாவது ஆரப்த காரியத்துக்கு பலத்தை அனுபவிச்சு ஆகணும்னு நியம நீ சொன்னையே அது துர்கடம் பாதி. அது துர்கடம்னா பொருந்தாது, சுகடம்னா பொருந்தறது, துர்கடம்னா பொருந்தாது, துர்கடம் பாதி அது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம் அசக்திய கடனம் நடத்தும். அதுக்கு சித்தாந்தம் மைவம் இந்த மாதிரி நீ சந்தேகப்படாத என்ன பிராயசித்தோஜிதானாம்னும் பிராயசித்த உஜிதம் பிராயசித்தம் பண்ணாதவன் யார் பிராயசித்தம் பண்ணலையோ எந்த கர்மாவுக்கு பிராயசித்தம் பண்ணப்படலையோ அந்த கர்மாவுக்கு தான் பலனியதி நனுன்றது கேள்வி கேட்கிறது. பிராயசித்தம் பண்ணாத கர்மாக்களுக்குத்தான் பல அனுபவ நீதி சொன்னோம் பல நீதி சொல்றோம் பலத்தை அனுபவிச்சு தான் அந்த பிராரத கர்மா போகும். பிராயசித்தம் பண்ணிட்டாக்க அந்த மாதிரி கஷ்டம் இல்லை. இதுதான் சூத்திரகாரா திபிஷ்டா சூத்திரகாரர் என்ன ஆதிபதம் இருக்கு அதனால ஸ்மிருதிகாரன் புராண ஏற்கனவே சொன்னமோ இல்லையோ தியாதிருத்த தச்சாந்தி ஓடரை தானயி ஜபஹோமார்த்தனாதிவிகள்லாம் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி பிரமாண சாட்சிது எல்லாத்துக்கும் இதுதான் திருவுள்ளம். யாரு பிராயசித்தத்தை அனுட்டிக்கிறானோ அவனுக்கு தான் அது அதாவது பலன்னா வராது பாப்பம் போயிடும். ஆனால் யாரு பிராயசித்தம் பண்ணலையோ அவனுக்கு பல நீதி உண்டு பலத்தை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிச்சாதான் உனக்கு அது போகும், இல்லாத போனாக்கா போகவே போகாது அப்படின்னுட்டு இங்க விரோதம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இங்க சுவாமியினுடைய திருவுள்ளம். இப்ப ஸ்லோகம் பாருங்க ஸ்லோகாத்தியாரம்பகான பிரசமண விதய சந்தி தானார்ச்சனாத்தியாக பிரத்யேது ஸ்வாவதாராத்யபி விபுஹு அபுனர் ஜன்மதாமபி அகாயத் தஸ்மாத் ஆரப்த காரியே பல நியதி வச்சோ துர்கடம் பாதி மைவம் பிராயஸ்தித்தோஜிதானாம் நனு பல நியதி சூத்திரகாராத்யபீஷ்டாம். இதுல ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் சேவிச்சு விடலாம். அதாவது அனாரப்த காரியே ஏவது பூர்வே ததவதே அனாரப்த காரியே இந்த மாதிரி கர்மா ஒட்டாது கர்மா நாசத்தை அடையும் அப்படின்னு சொன்னது எது தெரியுமா? அனாரப்த காரியம் ஒண்டிதான். தன்னுடைய பணத்தை கொடுக்க எது ஆரம்பிக்கலையோ ஆரப்த காரியம் இல்லை, ஆரப்த அதாவது பிராரப்த கர்மா இல்லைன்னு அர்த்தம். எந்த பலத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அது ஆரப்த காரியம். நம்ம பண்ண பாப்பம் அதுக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோ அந்த பலது காரியம்னா இந்த பலம் அந்த பலத்தை எது கொடுக்க ஆரம்பிச்சதோ அந்த கர்மா போகாது, அனாரப்த காரியம்தான் போகும். அனாரப்த காரியவே
பூர்வே ததவதேகி. ஏன்னா அங்க சொல்றது முன்னாடி சசி தாவதே வச்சிரம் யாவண்ணை விமோக்ஷியே. அதே மாதிரியாக இன்னொன்னு சொன்னோம், சகல் வேவன் வர்த்தையன்னு யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்ததே நஜபுணராவர்த்ததே நஜபுணராவர்த்ததேன்னா இருக்கு. இந்த மாதிரி ஸ்ருதிகள் என்ன என்னென்னு சொன்ன பாருங்கோ, பிரத்யக்ஷ பாதம் அனுமான பாதம் இவைகள்லாம் வச்சுட்டு பார்க்கணும். பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இது மாத்திரம்தான், பிராரத்த கர்மா இருக்கு அது போகாது, சஞ்சித கர்மாவான அனாரத்த கர்ம காரியம் இருக்கு பாருங்க அனாரத்த கர்மா, அவைகள் உண்டிதான் போகும் அப்படின்றது இங்க சூத்திரத்தினுடைய அர்த்தம். இது ஆதரனால இந்த அதிகரணம் அனார்த்தகாரியாதிகரணம் இருக்கு, இந்த அனார்த்தகாரியாதிகரணத்தினுடைய சுரூபம் சஞ்சித கர்மா மாத்திரம்தான் வித்தியினால போகும். அதே அனார்த்தகாரி பிராரத்த கர்மான்றது போகவே போகாது. ஆனால் சரணாகதி அனுப்பிச்சாக்கா ரெண்டு கர்மாவும் போயிடும். அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமானது. தானுஷ்கனுடைய சாத்தியம் ஏக்க கணமா இருக்கா மாதிரி அப்படின்னு தெரிஞ்சும் சாகிரஷம் பேசார், அது மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் சரியா போயிடுது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத் குரு பரம்பராய நமஹ. ஹரே.